ஐபிஎல் போட்டிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு மண்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமித்ஷாவோட பையன் ஜெய் ஷா, இவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிசிசிஐயோட செக்ரட்டரியாக இப்போது பொறுப்பில் இருக்காரு. வெறும் 32 வயசான ஜெய் ஷா இவர் தான் வந்து இப்போது செக்ரட்டரியாக இருக்காரு பிசிசிஐக்கு. இவர் தான் இன்றைக்கி வந்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து இவங்க T20 தனி ஸ்குவாடு, ஓடிஐக்கு தனி ஸ்குவாடு, டெஸ்ட்டுக்கு தனி ஸ்குவாடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே கேப்டன் வந்து விராட் கோலி தான். முதல்ல வந்து நம்ம T20 ஸ்குவாட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் யார் யார் இருக்காங்கன்னா, கோலி வந்து கேப்டனாக இருக்காரு, தவான் இருக்காரு, அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் இப்போது வந்து பஞ்சாபில் சூப்பராக விளாண்டுட்டுருக்க மயங்க் அகர்வால் இருக்காரு. அதுக்கப்புறம் T20 விக்கெட் கீப்பர் வைஸ் கேப்டனாக வந்து KL ராகுல் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், மனிஷ் பாண்டே, ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், சஹால், அதுக்கப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, சைனி, தீபக் சஹார், வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி வந்து ரீசெண்டாக தான் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. அது வரைக்கும் வந்து அது அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து அவரோட ஆசை வந்து நிறைவேறுக்கு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வந்து விளாடணுன்றது தான் அவரோட ட்ரீம் சொல்லி சொல்லியிருந்தார். அவர் வந்து அவரோட பேரும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. இதில் ரொம்ப ஷாக்கிங்காக வந்து நட்ராஜனோட பேர் எங்கேயுமே வரல. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்ராஜன் வந்து இவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நட்ராஜன் வந்து பவுலராக வந்து ட்ராவல் பண்ணுவார் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து T20 விளாடுவாரா, ஓடிஐயில் விளாடுவாரா, இல்லை டெஸ்ட்டில் விளாடுவாரான்ற எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லலை. இந்த ஸ்குவாட் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க, அங்கே தான் மேட்ச் நடக்க போகுது. அங்கே போகிற பிளேயர்ஸ்க்கு யாராச்சும் வந்து இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ வந்து நட்ராஜ் வந்து ப்ளே பண்ணுவார். அடுத்து வந்து ஓடிஐ ஸ்குவாடு. இதில் வந்து கேப்டன் விராட் கோலி தான். அதுலேயும் வந்து ஷிகர் தவான், சுப்மன் கில், கே எல் ராகுல் வந்து வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பராக இருக்கார். ஓடிஐலையும் அவர் தான் வந்து வைஸ் கேப்டன். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், மனிஷ் பாண்டே, ஹர்திக் பாண்டியா, மயங்க் அகர்வால், ரவீந்திர ஜடேஜா, சஹால், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, நவ்தீப் சைனி, சத்துல் தாக்கூர், இவங்க எல்லாமே வந்து ஓடிஐ ஸ்குவாடில் இருக்காங்க. அடுத்த டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து விராட் கோலி இருக்காரு, அவர் தான் கேப்டன். மயங்க் அகர்வால், பிருத்விஷா வந்து டெல்லிக்காக உள்ளார், அவரும் இருக்கார். கே எல் ராகுல், சட்டீஸ்வர் புஜாரா, அஜிங்கே ரஹானி வந்து டெஸ்ட்டில் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஹாரி இருக்காரு, சுப்மன் கில், ரிதிமன் ஷா, இவர் தான் ஷா தான் வந்து விக்கெட் கீப்பர் டெஸ்ட்டுக்கு. ரிஷப் பண்ட் இவர் வந்து விக்கெட் கீப்பராக தான் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பும்ரா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், சைனி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஆர் அஸ்வின், முகமது சிராஜ், இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூரில் யார் யாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஊர் பிளேயர்ஸ்லாம் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கோலி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துது, என்னென்னா வந்து இன்டர்நேஷனல் டீமில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை சேர்ந்த நிறைய பேர் விளாண்டப்போ வந்து இது என்ன இன்டர்நேஷனல் இந்தியா டீமா இல்லை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா, இவ்வளோ வந்து சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன ஆர்சிபியா இல்லை வந்து இந்தியன் ஸ்குவாடா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இது நல்ல விஷயம் தான், ஏன்னா வந்து அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை மட்டும்தான் வந்து கோலி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது வந்து இந்தியாவுக்கும் நல்ல விஷயம் தான். இந்த மூணு ஸ்குவாட்லேயுமே வந்து ரோஹித் சர்மா எங்கேயுமே இல்லை. இதுலேருந்தே அவர் தெரியறது என்னென்னா அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கார், அதனால் வந்து அவர் எந்த இதுலையுமே வந்து சேர்த்துக்கல. அடிஷ்னலாக வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து நட்ராஜன் அவரோட பேர் இருக்குது, அவரும் வந்து ஆஸ்திரேலியா போக போகிறாரு. அவர் கூட வந்து நாகர்கோட்டி, தியாகி, புரேல், அது இவங்க எல்லாமே இந்த நாலு பிளேயர்ஸுமே வந்து போகிறாங்க. இவங்க எல்லாமே வந்து அந்த ஸ்குவாடு கூட போவாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பிளேயிங் லெவனில் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல. தேவைப்பட்ட இந்த நாலு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வந்து வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, இஷாந்த் சர்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிசிஐயோட மெடிக்கல் டீம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு, அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அப்டேட். இதில் வந்து நீங்கள் சூப்பர் பிக் அப்படின்னு நினைக்கிற பிளேயர் யார், இன்னும் இவரை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பிளேயர் யார் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.